அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லெட் சேல் வித் தாரா. இந்த சேனல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் ஃப்ரீயாக பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் மெஹிந்தி கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ஃபீட்பேக்ஸ் வீடியோ எல்லாமே நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் நான் தேர்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த பேட்ச்சுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கம்ப்ளீட்டாக தேர்ட் பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேட்சில் ஜாயின் பண்ண முடியாதவங்க இந்த பேட்சில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் நிறைய வந்து அப்கமிங் பேட்சோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவுமே இந்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த தேர்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து நவம்பர் 7 வரைக்கும் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எங்களோட கஸ்டமர் கேர் சப்போர்ட் டீம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எங்கள் டீம்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ண 2 batch ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் வீடியோஸாகவே கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளாஸ்க்கு முன்னாடி, கிளாஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர், பிஃபோர் நிறைய வந்து ஃபோட்டோஸ், மெஹந்தி ஃபோட்டோஸ் அண்ட் ஆல்சோ பி டியூஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கற்றுக்கிட்டாங்க, எவ்வளோ லேர்ன் பண்ணாங்கிற விஷயம் எல்லாமே வந்து எங்களுக்கு ரிவ்யூவோ ஃபீட்பேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபியூ வீடியோஸாக வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் நிறையா பார்க்கணுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் 10th வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு PDF நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நாங்கள் எடுக்கிற லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியறதுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 0 level பிகினராக இருந்தால் கூட, இதை மெஹந்தி கோர்ஸாக இருந்தாலும் சரி, பியூட்டிஷியன் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் 2 batch முடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 0 level பிகினர்ஸ் தான். ஸோ மெஹந்தி பற்றி தெரியாதவங்களும் சரி, பியூட்டிஷியன் பற்றி தெரியாதவங்களும் தான் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ நல்ல ஒரு மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற லெவலுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளைண்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரிலாம் வந்து லெவலுக்கு க்ரோத் ஆகியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், என்னோடய சேனலையும் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலையும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்த பிறகு இந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஃபியூ சீட்ஸ் மட்டும்தான் வந்து அவைலபிள் இருக்கும். எந்த பேட்சுக்குமே ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பல்க் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப பல்க் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் குயிக்காக வந்து யார் யார் சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அவங்க தாராளமாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ நவம்பர் 7th வரைக்கும் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் பேட்ச் படித்து உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் நோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் சார்ஜஸ் அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் லைவ் கிளாஸுக்கும் சரி, ஃப்ரீ கோர்ஸுக்கும் சரி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ நாங்கள் எடுக்கிற இந்த ஃப்ரீ கோர்ஸ் எவ்வளோ ஒர்த்துங்கிறத நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இன்னும் நிறைய ஃபீட்பேக்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது. ஸோ அதையும் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ இந்த தேர்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸோட இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய வீடியோஸ் லைஃப் இன்னும் நிறைய அப்டேட்ஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.